ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு திப்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் 23. ஸோ நம்மளோட மேக்ஸ் கிளாஸில் ஆல்ரெடி எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் பார்த்திங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட், 8th ஸ்டாண்டர்ட், 9th ஸ்டாண்டர்ட்லாம் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து எந்த ஸ்டாண்டர்டில் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் வந்து நம்ம பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா 10th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் 3.12 இருக்க எல்சிஎம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப தடவை நமக்கு ரிப்பீட் ஆன ப்ரீவியஸ் இயர் க்வெஷ்சன்ஸ், ஓகேங்களா? அந்த நாலையுமே நல்லா மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸாம்பிளில் 4 சப்டிவிஷன் வந்து நமக்கு இடம்பெற்றிருக்கு. ஸோ ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. ஸோ ஹெச்சிஎஃப் அப்படின்னா நம்ம என்னங்க கற்றுக்கிட்டோம்? இப்போ அங்கே வந்து ஒரு டேர்ம் இங்கே 2 இருக்குது, இங்கே 4 இருக்குது அப்படின்னா இங்கே என்னங்க இந்த 2 அப்படியே இருக்கும். இந்த 4 வந்து 2×2 எழுதலாம். இங்கே 1 தடவை 2 இருக்குது, இங்கே 1 தடவை 2 இருக்குது. அப்போ ரெண்டுலேயுமே பொதுவாக என்ன இருக்கோ அதுதான் நமக்கான ஹெச்சிஎஃப். ஸோ ரெண்டுலேயுமே பொதுவாக என்னங்க இருக்குது? ஒரே ஒரு 2 தான் ரெண்டுலேயுமே பொதுவாக இருக்குது. அப்போ ஹெச்சிஎஃப் என்னது? 2. இதே இந்த சம்முக்கே எல்சிஎம் எப்படிங்க எடுக்கிறது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, இந்த 2 இருக்குங்களையா, மேலே இருக்கிறதுக்கும் கீழே இருக்கிறதுக்கும் சேர்த்தி 1 தடவை தான் நம்ம 2 எழுதணும். எக்ஸ்ட்ரா இங்கே 1-2 இருக்குங்களையா, அதுவுமே நம்ம எடுத்து எழுதணும். அதுதான் என்னதுங்க? எல்சிஎம். இப்போ இது புரியலை அப்படின்னா இன்னொரு தடவை நான் வேறு மாதிரி போட்டு காட்டுறேன். 2,4 இருக்கா, இப்படி எல்சிஎம் எடுப்போம் இல்லைங்களா, 2 டேபிள் போடுவீங்க, 1,2 அப்படின்னு எழுதுவோமா? சரி, இதே ஹெச்சிஎஃப்ஆர் தான் என்ன பண்ணுவோம், இதோட ஸ்டாப் பண்ணிட்டு 2 அப்படின்னு எடுத்து எழுதியிருப்போம். எல்சிஎம் இருக்கனால ஃபுல்லாக இங்கே 1 வர வரைக்கும் நம்ம போடணும் இல்லைங்களா. அப்போ மறுபடியும் 1 தடவை 2 போட்டிங்கன்னா இங்கே 1 அப்படி இருக்கும், இது 1:2, ஃபுல்லாக 1 ஆயிடுச்சா? அப்போ இங்கே இருக்கக்கூடிய படிகள், அதாவது அந்த டேபிளோட ஸ்டெப்ஸை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், மல்டிபிள் பண்ணுவோமா? 2×2 = 4, அவ்வளோதான். அப்போது எல்சிஎம் என்னது அங்கே கிடச்சா அதே 4 தான் இங்கேயும் கிடைக்குதா? அவ்வளோதாங்க. எல்சிஎம்னா என்னென்ன இருக்கோ எல்லாத்தையுமே 1 தடவை எழுதுறது தான் என்னதுங்க? எல்சிஎம், ஓகேங்களா? அதாவது மீப்பொது மடங்கு. சரி, இதே மீச்சிமா சாரி வகுத்தி, அதாவது ஹெச்சிஎஃப் அப்படின்னா என்ன பண்ணுவோம், ரெண்டுலேயுமே அது பொதுவாக இருந்தால் மட்டும்தான் நம்ம எடுத்துக்குவோம், ஓகேங்களா? இப்போ எல்சிஎம் மடங்கு வந்து பார்த்துருவோமா? சரி, முதல் கணக்கு வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 8x^4 y^2, 8x^4 y^2, இங்கே 48x^2 y^4, ஸோ 48x^2 y^4. ஸோ எப்போவுமே என்ன பண்ணுவோம், நம்பருக்கு மொதல் எல்சிஎம் எடுப்போம், அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் வேரியபிளுக்கு எல்சிஎம் எடுப்போம் இல்லைங்களா, அவ்வளோதான். சரி, பார்த்துருவோமா, 8,48 எழுதிடுவோம். ஃபஸ்ட்டு 2 டேபிளில் போடும்போது 4×2 = 8, 24×2 = 48. அடுத்து மறுபடியும் 2 டேபிள் போனோம்னா 2×2 = 4, 12×2 = 24. ஸோ மறுபடியும் 2 டேபிள், 1×2 = 2, 6×2 = 12. ஸோ இப்போ இந்த இடத்த மட்டும் தான் நம்ம 1 ஆக்கணும். அப்போ ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணலாம், 6 டேபிளே வந்துடலாமா, 1×6 = 6. இப்போ சைடில் இருக்கிறதெல்லாம் மல்டிபிள் பண்ணலாமா, 2×2 = 4, 4×2 = 8, 8×6 = 48, 8×6 எவ்வளோங்க வரும், 48, அவ்வளோதான், ஓகேங்களா? நம்பர்ஸாக எல்சிஎம் எடுத்தப்போ அந்த க்வெஸ்சனில் இருந்த அதே 48 தான் நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ அந்த வேரியபிள்ஸ், இந்த லெட்டர்ஸ் இருக்கு இல்லையா, இதுக்கு எல்சிஎம் பார்த்துருவோமா? என்னங்க கொடுத்துருந்தாங்க க்வெஸ்சனில், 4×y^2 இருக்கா, அதை ஃபஸ்ட்டு எழுதியிருக்கோமா, அடுத்து 4×x^2 y^4 இருக்கு இங்கே எழுதியிருக்கேனா. இப்போ என்ன பண்ணணும், எல்சிஎம் எடுக்கணும் இல்லைங்களா. ஓகே, இங்கே 4x^2 இருக்குது, இங்கே 4x^2 இருக்குது. நம்ம எதை எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிறதுலே அதிகமான பவர் எதுவோ அதை தான் நம்ம எடுத்துக்கணும், சரிங்களா? இதே ஹெச்சிஎஃப்ஆர் இருந்தால் என்ன சொல்லியிருப்பேன், என்ன பண்ணியிருப்போம், இருக்கிறதுலே சின்ன பவர் எதுவோ அதை தான் எடுக்கணும்னு நான் சொல்லியிருக்கேனா, அப்படியே மாற்றிக்கணும். மடங்கு அப்படின்னா இருக்கிறதுலே பெரிய பவர் எடுத்துக்கணும், எல்சிஎம்னா இருக்கிறதுலே பெரிய பவர், அப்போ 4×4. அதே போல் இங்கே 4×y^2 இருக்கிறதுலே பெரிய பவர் 4×y^4, அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு சிம்பிளாக புரிய வைக்கணும்னா, ஹெச்சிஎஃப் அப்படிங்கிறதுல ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்னு சொல்லுவோம், எல்சிஎம்னா லீஸ்ட் காமன் மல்டிபிள்னு சொல்லுவோம். ஹையஸ்ட்டுன்னு வந்துச்சுன்னா அப்படியே ஆப்போசிட்டாக பண்ணணும், என்னங்க பண்ணணும், இருக்கிறதுலே சின்ன நம்பர் எடுத்துக்கணும். லோயஸ்ட்டு நீங்கள் வந்திருக்கா லீஸ்ட் அப்படின்னு வந்துச்சுன்னா ஆப்போசிட்டாக எடுத்துக்கிட்டு இருக்கிறதுலே பெருசு எடுத்துக்கணும், ஓகேங்களா? ஸோ ஈஸியாக இப்படி ஞாபகம், ஹெச்சிஎஃப்னா இதோட அர்த்தம் ஹையஸ்ட்டாக, அப்போ இருக்கிறதுலே லோ வேல்யூ நீங்கள் எடுத்துக்கணும். இங்கே லீஸ்ட்டுன்னு இருக்கா, அப்போ இதுக்கு ஆப்போசிட் என்னது, இருக்கிறதுலே ஹையான வேல்யூவை நீங்கள் எடுத்துக்கணும், ஓகேங்களா? இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போவுமே நமக்கு மறக்காது. அப்போ வேரியபிள் வச்சு நம்ம எடுத்தப்போ 4×y^4 கிடச்சிது, அப்போ நம்பர்ஸ் வந்து 48 கிடச்சிது. அப்போ 48×4×y^4, அவ்வளோதான். ரெண்டாவது கணக்கு பார்த்துருவோமா, 5x-10, 5x^2 - 20.
ஓகேங்க. இப்போ ஃபஸ்ட் டைம் எடுத்துக்கோங்க, ஃபைவ் எக்ஸ் மைனஸ் டென்லேருந்து காமனாக ஃபைவை நம்மளால் எடுக்க முடியுமா? சரி, அஞ்சு வெளியே எடுத்துட்டா இங்கே அஞ்சு வெளியே போயிடுச்சு, மிச்சம் எக்ஸ் மட்டும் இங்கே இருக்கும். இது வந்து என்னங்க, ஃபைவ் டூ ஜார் டென்னாக இருக்கும். அந்த ஃபைவை நம்ம வெளியே எடுத்துட்டோமா, ஃபைவ் டூ ஜார் டென்லேருந்து ஃபைவை வெளியே எடுத்தாச்சு, மிச்சம் என்ன இருக்கும், உள்ள டூ மட்டும் இருக்கும். அதுதான் என்னங்க, ஃபைவ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் டூன்ருக்கு. அடுத்த டைம் என்ன கொடுத்துருந்தாங்க, ஃபைவ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டுவெண்ட்டின்னு கொடுத்துருக்காங்களா. இதிலருந்து என்ன பண்ணலாம், ஃபைவை காமனாக வெளியே எடுக்கலாம். அப்போ ஃபைவ் வெளியே போச்சுன்னா இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. இது ஃபைவ் ஃபோர் ஜார் டுவெண்ட்டி, அப்போ ஃபைவை வெளியே எடுத்துட்டோம், உள்ள யார் இருப்பா, ஃபோர் மட்டும் இருக்கும். ஓகேங்களா. சரி, இப்போது இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோரை நம்ம எப்படி எழுதுறோன்னா, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோரை டூ ஸ்கொயர் எழுதலாமா? சரிங்க. இப்போ இதை பார்க்குறதுக்கு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஃபார்முலா மாதிரி இருக்கா? இது எப்படி நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம், எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் இதானே இதோட ஃபார்முலா. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயரோட ஃபார்முலா என்னங்கிறத ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸில் சொல்லி கொடுத்தேனா, எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய்னு சொல்லி கொடுத்தேனா. அப்போ எக்ஸுங்கிற இடத்துல இந்த எக்ஸை போடுவோம், ஒய்ங்கிற இடத்துல இந்த டூவை போடுவோமா? அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய்னா என்னங்க எழுதுவோம், எக்ஸ் ப்ளஸ் டூன்னு எழுதுவோம். எக்ஸ் மைனஸ் ஒய்னா எக்ஸ் மைனஸ் டூன்னு எழுதுவோம். முன்னாடி இங்கே அஞ்சு இருந்துச்சா, அதனால் அஞ்சு போட்டாச்சு. சரிங்க. இப்போ ஃபைவ் எக்ஸ் மைனஸ் டென்னுங்கிறதுல நம்ம என்னென்னங்க எழுதியிருந்தோம், ஃபைவ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் டூங்கிறத நம்ம எழுதியிருந்தோம். இப்போ வந்த டேர்ம்க்கு என்ன பண்ணியிருந்தோம், ஃபைவ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் டூ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் டூன்னு எழுதியிருந்தோம். இப்போ எல்சிஎம் கண்டுபிடிக்கலாமா? சரிங்க. இப்போ பாருங்கள், இந்த ரெண்டுலேயுமே இங்கே ஃபைவ் இருக்குது, இங்கேயும் ஃபைவ் இருக்குது. அப்போ இது ரெண்டுலேருந்து என்ன பண்ண முடியும், ஒரு டேர்ம் நம்ம எழுதிடுறோம். அடுத்தது இங்கேயும் எக்ஸ் மைனஸ் டூ இருக்குது, இங்கேயும் எக்ஸ் மைனஸ் டூ இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம், எக்ஸ் மைனஸ் டூ நம்ம ஒரு தடவை எழுதிட்டோம். அடுத்து எக்ஸ்ட்ரா பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ் ப்ளஸ் டூங்கிறது இருக்கா, அப்போ எல்சிஎம்ங்கிற வகையில் நம்ம என்ன பண்ணணும், அந்த எக்ஸ் ப்ளஸ் டூவையும் நம்ம சேர்த்துக்கணும். என்ன இருந்தாலும் அதை அப்படியே எடுத்து எழுதிக்கணுமா? எங்க சரிங்க, இங்கே அஞ்சு இருக்குது, இங்கே அஞ்சு இருக்குது. அப்போ ஏங்க ஒரு தடவை எழுதுகிறோன்னா, ஒரு தடவை தான் நம்ம எழுதி ஆகணும். இப்போ இதே அஞ்சு ஸ்கொயர் அஞ்சு இருக்குன்னு வச்சுக்கோங்க, எது எடுத்துக்குவீங்க, ஃபைவ் ஸ்கொயரை மட்டும் தானே எழுதுவீங்க. ஃபைவ் ஸ்கொயர் இன்ட்டு ஃபைவ்னு சொல்லிட்டு இதே மாதிரி சேர்த்து எழுதுவீங்க, இல்லை தானே? ஸோ அதே போல் தான் அஞ்சு மேலேயும் இருந்து கீழே இருந்துச்சுன்னா இது ரெண்டையும் ரவுண்ட் பண்ணிட்டு ஒரு தடவை எடுத்து எழுதணும். அதே போல் தான் எக்ஸ் மைனஸ் டூவையும் எக்ஸ் மைனஸ் டூவையும் மார்க் பண்ணி ஒரு தடவை எடுத்து எழுதிட்டோம். எக்ஸ் ப்ளஸ் டூக்கு பேரே இல்லைனாலும் என்ன பண்ணணும், எடுத்து எழுதணும். ஏன்னா இது என்னது, எல்சிஎம். ஓகேங்களா, இதுதான் எல்சிஎம் நமக்கு. ஸோ அடுத்த கணக்கு, எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் ஒன் கமா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன். சரி, இப்போ இந்த எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் ஒன் அப்படிங்கிற ஃபஸ்ட்டு டேர்மை நம்ம எப்படி எழுதுறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸ் பவர் ஃபோருங்கிறத நம்ம என்னங்க பண்ணலாம், எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாமா? சரி, அதை தான் என்ன பண்ணியிருக்கோம், எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர்னு எழுதியிருக்கோம். மைனஸ் ஒன் ஸ்கொயர், ஒன்னுக்கு ஸ்கொயர் போட்டாலோ கியூப் போட்டாலோ என்ன தாங்க வரும், ஒன் தான் வரும். இந்த ஃபார்முலாக்காக நம்ம என்ன பண்ணுறோம், ஒன் ஸ்கொயர்னு எழுதுகிறோம். இது பார்க்குறதுக்கு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஃபார்முலா மாதிரி இருக்கா? அப்போ என்னங்க வரும், எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய். அப்போ எக்ஸுங்கிற இடத்துல நமக்கு இங்கனக்குள்ள என்ன இருக்குது பாருங்கள், எக்ஸுங்கிற இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் போடுவோம், ஒய்ங்கிற இடத்துல ஒன் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஃபார்முலானது எக்ஸ் ப்ளஸ் ஒய்யா, அப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன். அடுத்து எக்ஸ் மைனஸ் ஒய்யா, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன். சரி, இந்த மாதிரி டேர்ம் வந்துச்சு அப்படின்னா திரும்ப என்ன பண்ணணும், இதே ஃபார்முலா அப்ளை பண்ணணுங்கிறத ப்ரீவியஸ் கிளாஸில் நான் சொல்லி கொடுத்தேன் இல்லைங்களா, ஹச்சிஎஃபில். சரி, இது மறுபடியும் பார்க்குறதுக்கு எப்படி தான் இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஸ்கொயர், சாரி ஒய் ஸ்கொயர். இது வந்து ஒன் ஸ்கொயர் நம்மளே எடுத்துக்கலாம். ஓகேவா, ஏன்னா ஒன் ஸ்கொயர் எடுத்தாலும் என்ன தான் வரும், ஒன் தான் வரும் இல்லையா. அப்போ இது பார்க்குறதுக்கு மறுபடியும் எப்படி இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் மாதிரி இருக்கா? அப்போ இதுக்கான ஃபார்முலா என்னதுங்க, எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய். எக்ஸுங்கிற இடத்துல எக்ஸ் போட போகிறோம், ஒய்ங்கிற இடத்துல ஒன் போட போகிறோம். அப்போ என்ன கிடைக்கும், இந்த டேர்ம் அப்படியே எழுதியிருப்போம். இப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்னை தான் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் அப்படின்னு வரும். எப்படிங்க பிரிஞ்சுது, இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி. சரி, இப்போ அடுத்து பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன்னுங்கிற டேர்ம் இருக்கா, இது பார்க்குறதுக்கு நமக்கு ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படியே அந்த ஃபார்முலா மாதிரியே இருக்கு இல்லைங்களா. அப்போது ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மாதிரி இது என்ன பண்ணலாம், சுருக்கி எழுதிக்கணும். அப்போ ஏங்கிற இடத்துக்கு எக்ஸ் வந்துடும், பிங்கிற இடத்துக்கு இந்த ஒன் வந்துடும். அப்போது எக்ஸ் மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுவோம், சுருக்கி எழுதிக்குவோமா? சரி, இப்போ இந்த ரெண்டு டேர்முக்கும் நம்ம என்ன பண்ணணும், எல்சிஎம் எழுதணும். ஓகேங்க, ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் இருக்கா, அதை எழுதியாச்சு. அடுத்தது இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒன் இருக்கா, அதை இங்கே எழுதியாச்சு. இங்கே பாருங்கள், எக்ஸ் மைனஸ் ஒன் இருக்குது, ஆனால் இங்கே எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், இருக்கிறதுலே பெரிய பவர் தான் நம்ம எடுத்து எழுதணும். அப்போது எக்ஸ் மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர், அவ்வளோதான், மூணாவது கணக்கு முடிஞ்சாங்க. ஸோ இதில் என்ன பண்ணணும்னா, அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டிஸ் அதாவது முற்றொருமைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சாறு ஃபார்முலா இருக்கும். ஸோ அதை மட்டும் படிச்சிங்கனாலே எல்செவன் ஹச்சிஎஃபில் இந்த போர்ஷன்ஸ் வந்து ஈஸியாக நம்ம கவர் பண்ணிடலாம். நீங்கள்
நீங்கள் பார்த்ததுலேயே அதிகப்படியாக நமக்கு ரிப்பீட் ஆன ஃபார்முலா இந்த ஃபார்முலாவாக தான் இருக்கும் இல்லைங்களா. ஹெச்சிஎஃப்ல இதானே நமக்கு அதிகமாக ரிப்பீட் ஆயிருந்துச்சு. சரி, அடுத்த கணக்கு வந்து பாருங்கள். இதுதான் லாஸ்ட் சம். எக்ஸ் கியூப் மைனஸ் 27 கமா எக்ஸ் மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர் கமா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9. ஸோ மூணு டேர்ம் நமக்கு கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட் டேர்ம் வந்து ஸ்பிளிட் பண்ணுவோமா. எக்ஸ் கியூப் மைனஸ் 27-ஐ 27 எப்படிங்க எழுதலாம்? 3 கியூப்னு எழுதலாமா? 3 கியூபை என்ன தான் வரும்? 27. அப்போ எக்ஸ் கியூப் மைனஸ் 3 கியூப்னு எழுதியாச்சு. இது பார்க்குறதுக்கு ஏ கியூப் மைனஸ் பி கியூப் மாதிரி இருக்கா? இதோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். அப்போ ஏங்கிற இடத்துல எக்ஸ் எழுதுவீங்க, பிங்கிற இடத்துல 3. அப்போ ஏ மைனஸ் பினா எக்ஸ் மைனஸ் 3. இங்கே ஏ ஸ்கொயர்னா எக்ஸ் ஸ்கொயர், இங்கே ஏபியா. அப்போ எக்ஸ் இன்ட்டு 3ங்கிறத 3x எழுதலாமா? பி ஸ்கொயர்னா என்ன பண்ணுவோம்? 3 ஸ்கொயர். அப்போ என்னங்க வரும்? 9. அவ்வளோதான். ஓகேங்களா, இதான் ஃபார்முலா. அப்படி நம்ம ஸ்பிளிட் பண்ணிட்டோம். அடுத்த டேர்ம் வந்து எக்ஸ் மைனஸ் 3 தான் ஹோல் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. இங்கே எக்ஸ் மைனஸ் 3 இருக்கா? இங்கே எக்ஸ் மைனஸ் 3 தான் ஹோல் ஸ்கொயர் இருக்கா? அப்போ இருக்கிறதுல இதுதான் பெரிய பவர். அப்போ இதை எடுத்துக்கலாம்னு சொல்லி நம்ம எழுதிடலாமா? ஸோ அதனால் என்ன பண்ணக்கூடாது? அவசரப்பட்டு இது பார்க்க ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மாதிரி இருக்குன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிடக்கூடாது, அதாவது எக்ஸ்பேண்ட் பண்ணி, அதாவது விரித்து எழுதிடக்கூடாது. ஓகேங்களா. அடுத்தது, அடுத்த டைம் என்ன கொடுத்துருந்தாங்க? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9. அந்த 9ங்கிறத எப்படி எழுதலாம்? 3 ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாமா? அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர். இது பார்க்குறதுக்கு நமக்கு எப்படி இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஃபார்முலா மாதிரி இருக்கா? அப்போ ஃபார்முலா என்ன? எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய். எக்ஸுங்கிற இடத்துல எக்ஸ் போட போகிறோம், ஒய்ங்கிற இடத்துல 3 போட போகிறோம். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய்னா எக்ஸ் ப்ளஸ் 3, எக்ஸ் மைனஸ் ஒய்னா எக்ஸ் மைனஸ் 3. அவ்வளோதான். இப்போ எல்சிஎம் என்ன இருக்குன்றதை பார்த்துருவோமா? ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வந்து எது எழுதுவோம்னா, இங்கே எக்ஸ் மைனஸ் 3 இருக்குது, இங்கே எக்ஸ் மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் மைனஸ் 3 இருக்குது. அப்போ இருக்கிறதுலே பெரிய பவரான எக்ஸ் மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயரை எழுதிட்டோம். ஓகேங்களா. அடுத்தது இங்கே எக்ஸ் ப்ளஸ் 3 இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் 3 எழுதியாச்சு. அடுத்து இங்கே மேலே என்ன மட்டும் மிச்சம் இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 9 அப்படிங்கிற டேர்ம் மட்டும் நம்மள்கிட்ட மிச்சம் இருக்கா? அதையும் பின்னாடி எழுதியாச்சு. அவ்வளோதாங்க. இதுதான் நமக்கான எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான மெத்தட். ஓகேங்களா. ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.